हेलो चिल्ड्रन इनके एक्सरसाइज 3.1 ला सम नंबर 6 பார்க்க போறோம் ஐடென்டிஃபை தி கிரேட்டர் நம்பர் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படினு சொல்லி மூணு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இதுல எது கிரேட்டர் அப்படி நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க ரெண்டுமே வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து அத நம்பர் ஃபார்ம்ல கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் எது கிரேட்டர் நம்ம சொல்ல முடியும் சும்மா வந்து ஜஸ்ட் பேஸ் பார்த்தோ இல்ல பவரை பார்த்தோ நம்மளால சொல்லிட முடியாது சோ வந்து எது கிரேட்டர் அப்படி நம்ம செக் பண்ணணும் இல்லையா 6 கியூபா 3 பவர் 6 ஆ அப்படி நம்ம செக் பண்ணப் போறோம் 6 क्यूब நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படினா 6 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது தானே அதே போல 3 பவர் 6 எப்படி எழுதலாம்னா 3 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது 3 into 3 into 3 into 3 into 3 into 3 சோ இப்ப மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3 சாரி 6 6 ஆ 36 36 into 6 எவ்வளவுன்னு பார்க்கணும் சோ 36 into 6 6 6 ஆ 36 3 6 3 ஆர் 18 18 plus 3 is 21 சோ this is 216 Contact 9445409416. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 3 3s are 9. Again 3 3s are 9. இதுவும் பாத்தீங்கன்னா 3 3s are 9. சோ நீங்க எப்படி சால்வ் பண்ணினாலும் உங்களுக்கு கரெக்ட்டான ஆன்சர் தான் கிடைக்கும். அடுத்து 9 9s are 81 into 9. சோ 81 into 9 ன்னு சொல்லும்போது 9 9 1s are 9, 9 8s are 72. So this is equal to 729. So எது greater அப்படினு பார்க்கறோம் 216 னா 729 னா 729 is greater. So here 3 power 6 is greater. So 3 power 6 is greater. 3 power 6 is greater. இப்போ அடுத்த சம் பாருங்க 5 கியூப் ஆர் 3 பவர் 5 சோ 5 கியூபா 3 பவர் 5 ஆ எது கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க சோ 5 கியூப் எப்படி எழுதணும்னா 5 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனும் இல்லையா 5 into 5 into 5 இதுல வந்து 3 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனும் 3 into 3 into 3 into 3 into 3 சோ இங்க பார்த்தோம்னா 5 5s are 25 25 into 5 is 125 25 into 5 கூட மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கோங்க 25 into 5 5 5s are 25, 2 5 2s are 10, 12. So 125. இங்க பார்த்தோம்னா 3 3s are 9 into 3 3s are 9 into இந்த 3 அப்படியே எழுதிக்கிறேன். Again 3 3s sorry 9 9s are 81 into 3. So 81 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது அப்படியே எழுதிக்கேன். 3 1s are 3, 3 8s are 24. So this is equal to 243. இப்போவும் பாத்தீங்கன்னா எந்த நம்பர் கிரேட்டர்னா 243 தான் கிரேட்டர் சோ இங்க பாக்கும்போது 3 பவர் 5 இஸ் கிரேட்டர் சோ 3 பவர் 5 இஸ் கிரேட்டர் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 2 பவர் 8 ஆர் 8 பவர் 2 னு கேட்டிருக்காங்க 2 பவர் 8 அப்படினா 2 வந்து 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனும் 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 2 2 4 6 7 8 இது 2 பவர் 8 அடுத்து 8 ஸ்கொயர்ட் எப்படி எழுதணும் அப்படினா 8 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது சோ 2 2s are 4 4 2s are 8 into अगेन இது 2 2s are 4 4 2s are 8 into 2 2s are 4 அடுத்து 8 8s are 64 into இந்த 4 நான் அப்படியே எழுதிக்கிறேன் இப்போ 64 ஐயும் 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணனும் 64 into 4, 4 4s are 16, 1, 4 6 are 24 plus 1 is 25. So this is equal to 256. 8 squared is equal to 64. So இங்க பார்க்கும்போது எது greaterனு பார்த்தா 256. So 2 power 8 is greater. நம்ம பேஸ மட்டும் பார்த்தோ இல்ல பவரை மட்டும் பார்த்தோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. எப்பவுமே அதை சால்வ் பண்ணி ஆன்சர் பார்த்து தான் செக் பண்ணணும் இப்போ இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது ஆனால் பவரில் 8 இருக்குது பவரை மட்டும் வச்சும் கூட நம்மளால் பண்ண முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஸோ எப்போவுமே வந்து அதை சால்வ் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ பேஸ் வந்து 2 தான் இருக்குது ஆனால் கூட இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 256 ஸோ 2 பவர் 8 இஸ் கிரேட்டர் இப்போ அவங்க கொஸ்டினில் வந்து which is greater 2 power 8 or 8 power 2 அப்படினு கேட்டதனால இதுதான் வந்து greater னு எழுதணும் சும்மா just வந்து இந்த ஆன்சர் எழுத கூடாது
இது செக் பண்ணும்போது எந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் வந்து கிரேட்டரோ அந்த ஆன்சரை தான் இங்கே எழுதணும். ஸோ 2 பவர் 8 இஸ் கிரேட்டர். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.